திமுக மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது வேலூர் இப்ராஹிம் குற்றச்சாட்டு. சிறுபான்மையினர் குறித்த பட்டியல் வழங்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாஜக தேசிய சிறுபான்மை செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மனு அளித்தார். சுக்ரியா மோடி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மையினர் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு சிறப்பு பரிசு அளிக்க இருப்பதாகவும், அதற்கு மாவட்ட நிர்வாகத்திடம் சிறுபான்மையினர் குறித்த பட்டியல் வழங்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாஜக தேசிய சிறுபான்மை செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய 9 ஆண்டு கால நல்லாட்சி நிறைவு பெற்று 10வது ஆண்டு தொடரக்கூடிய நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை சிறுபான்மை அணிக்கு ஒரு பொறுப்பை வழங்கியிருக்கிறது. சுக்ரியா மோடி மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தேசம் முழுக்க மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து அந்த மாவட்டத்தில் சிறுபான்மை மக்கள் அதிகமாக பயனடைந்திருப்பதற்கு நன்றி தெரிவித்து ஏராளமான மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை இன்னும் கொண்டு செல்வதற்கு மாவட்ட ஆட்சியரிடத்திலிருந்து சிறுபான்மை மக்கள் எவ்வளவு பேர் பயனாளிகள் உருவாகியிருக்கிறார்கள் என்ற அந்த விவரத்தை பெற்று அந்த பயனாளிகளை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அவர்களுக்கு மரியாதை செய்து அந்த மக்களுடைய வாழ்க்கையில் பாரத பிரதமர் கொண்டு வந்த நலத்திட்டங்களால் எவ்வாறு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு வீடியோவாக பதிவு செய்து சிறுபான்மை மக்கள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதை திரையிட வேண்டும் என்றும், அதேபோன்று சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்களை கணிசமாக சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய இடங்களில் துண்டு பிரசுரங்களாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நிறைய அவேர்னஸ் கேம்ப் நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோவையில் 1000க்கும் மேற்பட்ட சிறுபான்மை மக்கள் பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் பயனடைந்திருக்கிறார்கள், கல்லூரியுடைய ஸ்காலர்ஷிப்பில் பயனடைந்திருக்கிறார்கள், அதேபோன்று நிறைய வங்கி கடன் திட்டங்களில் பயனடைந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டுமென்றால் கோவையில் மத்திய அரசின் நலத்திட்டங்களில் 31% இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஆக மத்திய அரசு என்பது அனைவருக்குமான அரசு என்பதை தாண்டி சிறுபான்மை மக்களுக்கு அதிகம் கவனம் கொடுக்கிறது, சிறுபான்மை மக்களுடைய வாழ்வியலுடைய முன்னேற்றத்திற்காக அதிகமாக சிந்திக்கிறது என்பதை நாங்கள் நேரடியாக மக்களிடத்தில் கொண்டு போவதற்கு மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறோம். மோடிஜி அவர்களுக்கு நன்றி. சுக்ரியா மோடி என்ற இந்த திட்டம் தேசம் முழுக்க நடைபெறுவதன் ஒட்டி இன்றைக்கும் நாங்கள் இங்கே சந்தித்து மாவட்ட ஆட்சியரிடத்தில் பட்டியல் கேட்டிருக்கிறோம். அவரும் தருவதாக சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு கோவை மாநகர் முழுக்க உள்ள இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அந்த பயனாளிகளை சந்தித்து அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் பிரதமருடைய திட்டம் எவ்வாறு பயனடைந்தது என்பதை தமிழகம் முழுக்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு அந்தந்த மாவட்டங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். இரண்டாவதாக, கோவை மாநகரம் என்பது இஸ்லாமியர்கள் கல்வியில் முன்னேறுவதை விட பொருளாதாரத்தில் முன்னேறுவதை விட அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளுடைய பிரச்சாரத்திற்கு கட்டுப்பட்டு அல்லது நெருக்கடிக்கு உள்ளாகி தவறான பாதைக்கு போவது அதிகமாக இருக்கிறது. அந்த நிலையை மாற்ற வேண்டும். பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக கோவையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் முன்வர வேண்டும். கல்வியில் முன்வர வேண்டும் என்றால் பிரதமருடைய நலத்திட்டங்கள் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாங்கள் பல இடங்களிலே இந்த அவேர்னஸ் கேம்ப்பும் துண்டு பிரசங்கமும் வழங்க இருக்கிறோம். அதனால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்தது போன்று இன்றைக்கு இந்த கோவை மாநகரத்தினுடைய கமிஷனர் காவல்துறை அவர்களையும் சந்திக்கிறோம். அவரிடத்தில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கணிசமாக கிறிஸ்துவர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மத்திய அரசின் நலத்திட்டங்களை நாங்கள் கொண்டு செல்லும் பொழுது எங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளித்து பிரதமருடைய திட்டங்கள் ஏழை மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு சேர வேண்டும், அவர்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும், அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளுடைய அந்த நிலையிலிருந்து அவர்கள் மீண்டு மிகச்சிறந்த தேசபக்தர்களாக தேசிய நீரோட்டத்தை இணைவதற்கு காவல்துறை ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கமிஷனரிடத்திலும் நாங்கள் மனு கொடுக்க இருக்கிறோம். இது ரெண்டுமே சிறுபான்மை மக்களுக்கான முன்னெடுப்பாக இருக்கும். நிச்சயமாக 2024 என்பது பெரும்பான்மை சமூகம்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு என்ற நிலையை மாற்றி சிறுபான்மை சமூகம் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் ஏராளமானவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அதனுடைய முன்முயற்சியாக நாங்கள் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறோம். அதனுடைய பகுதியாகத்தான் இன்றைக்கு கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரை அந்த மனுவை வாங்கியிருக்கிறார். நிறைய நலத்திட்டங்களை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் என்பதை அவருமே சந்தோஷமாக பகிர்ந்திருக்கிறார். ஆனால் இதை மாவட்ட ஆட்சியருக்கு கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகள்
சிறுபான்மை சமூகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் சொல்லணும். பிரதமருடைய திட்டங்களில் இந்த பயனடைந்திருக்கிறீங்க, இந்த கல்வியில் முன்னேற்றம் இருக்கிறது, உங்களுடைய பொருளாதாரத்தில் வங்கிக் கடன் இவ்வளவு இலகுவாக கிடைக்கிறது என்பதையெல்லாம் ஒரு மாவட்ட ஆட்சியர் கீழ் உள்ள பல அதிகாரிகள் அங்கங்கு விழிப்புணர்வுடைய அந்த முகாம் நடத்தணும். அப்படி நடத்தாமல் இருக்கிறார்கள், அதை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம், பட்டியல் கேட்டிருக்கிறோம். அவர்கள் கொடுத்த பிறகு நேரடியாக சிறுபான்மை மக்களை நாங்கள் சந்திப்போம். மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரை முதல்ல பட்டியல் கொடுக்கணும். அவர் பட்டியல் கொடுக்கிறாரா அல்லது இந்த திமுக ஆட்சியில் வழக்கம் போல அதை தந்தால் இஸ்லாமிய மக்கள் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதற்காக தராமல் இருக்கிறார் என்பது தெரியல. ஒருவேளை அவர் தராமல் இருந்தால் ஜனநாயக ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை அணியின் சார்பாக மகத்தான போராட்டத்தை அறிவிப்போம். பாரதத்தை பொறுத்த வரைக்கும் எதையாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக சர்ச்சையை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இங்கே இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கயமைத்தனத்தை, பிரிவினைவாதத்தை உருவாக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து செயல்படுத்துகிறது. இவர்களால் ஊழலுக்கு எதிராக பேச முடியாது, இவர்களால் மக்களின் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்தை பற்றி பேச முடியாது. குடும்ப அரசியலை செய்து கொண்டு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூட்டு கும்பல் தான் காங்கிரஸ் திமுக கும்பல். அப்போ மதவாத அரசியலை இன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் தோல்வி அடைந்திருக்கிறது, பாரதம் வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது இந்து சகோதரர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சந்தோஷமாக முழக்கமிட்டிருக்கிறார்கள். நான் ஒரு இஸ்லாமியன், பாரதம் வெற்றி பெற்றிருக்கிறது, எங்களுடைய பாரதத்தில் உள்ள கிரிக்கெட் வீரர்கள் வெற்றியை நிலைநாட்டியிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் பாரதத்தை தொடர்ந்து வெற்றி பெற செய்கிறதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பக்கம் ஜோசன் மாநிலத்தினுடைய சிறுபான்மை அணியினுடைய செயலாளர், இவர் ஜான்சன் மாவட்டத்தினுடைய தலைவர், இவங்க ரெண்டு பேரும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் என்று பாரதம் வென்றதற்காக நாங்கள் எங்கள் சந்தோஷத்தை பகிர்கிறோம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இந்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவதிலையோ, இஸ்லாமியர்கள் அல்லாஹ் அக்பர் என்று பாரதத்தை புகழுவதிலையோ, அல்லது கிறிஸ்துவர்கள் பிரைஸ் தி லார்ட் என்று கிறிஸ்துவர்கள் இந்த பாரதத்தினுடைய கிரிக்கெட் டீம் ஜெயித்ததுக்கு கொண்டாடுவதில் என்ன இருக்குது? எல்லாமே நல்ல வார்த்தை. ஜெய் ஸ்ரீராம் என்பதும் நல்ல வார்த்தை, அல்லாஹ் அக்பர்ன்றதும் நல்ல வார்த்தை, பிரைஸ் தி லார்டுன்றதும் நல்ல வார்த்தை. இதெல்லாம் இறைவனிடத்தில் நம்முடைய கிரிக்கெட் அணி வீரர்களுக்காக ப்ரேயர் பண்ணுற ஒரு நல்ல வார்த்தை. இதை எதுக்கு மதவாத அரசியலாக இந்த திமுகவும் காங்கிரஸும் தேவையற்ற ஒரு சில ஊடகங்களும் இதை வந்து தொடர்ந்து பிரச்சனை எழுப்புகிறார்கள்? இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமே கிடையாது. தேசத்தின் பண்பாடு கலாச்சாரத்தை தான் நாம் ஒருங்கிணைக்க வேண்டுமே தவிர, இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் பிரிவினையை தூண்டக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் சொன்னார்களா என்பது அதிகாரப்பூர்வமாக தெரியாவிட்டாலும் அப்படி சொல்லியிருந்தால் அது கண்டனத்திற்குரியது. ஏன்னா நான் என்ன கேட்குறேன்னா, அதாவது ஒரு கிரிக்கெட் விளையாட்டு என்பது அது விளையாட்டாக பார்க்கப்படணும். ஆனால் அங்கே வரக்கூடிய பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வீரர்களை பார்த்தா ரன் அடித்த உடனே அங்கே அந்த மைதானத்திலே தொழுகையில் ஈடுபடுகிறார்கள். அப்போ அது ஒரு மத ரீதியான வழிபாடு தானே? அப்படி யாராவது இந்துக்கள் வந்து அங்கே ஏதாவது வச்சு வழிபட்டாங்களா? அப்போ அதை வந்து நாம் அக்செப்ட் பண்ணுறோமா இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இஸ்லாமியனாக கேட்கணும். ஏன்னா இஸ்லாமியர்களை தான் இங்கே திட்டமிட்டு திமுக தூண்டுகிறது, காங்கிரஸ் தூண்டுகிறது. அதாவது ஜெய் ஸ்ரீராம் என்று இந்துக்கள் சொல்லுவதில் என்ன கேடு வந்துரு போது? ஒவ்வொரு நாளும் பள்ளி வாசல்களில் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லப்படுகிறது, எல்லா பள்ளி வாசலிலும் சொல்லப்படுகிறது. இந்த நாட்டில் ஏறக்குறைய 100 கோடிக்கு மேலாக இந்துக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர் என்றால் என்ன? இறைவன் பெரியவன், லா இலாஹ இல்லல்லா, இறைவன் ஒருவன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை. இதை திரும்பி திரும்பி ஒரு நாளைக்கு 5 முறை பாங்களை சொல்லும் பொழுது அதை இந்துக்கள் கேட்டு ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? நாங்கள் பல கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நீங்கள் லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்திற்குரியவன் ஒரே இறைவன் என்று சொல்லுகிறீங்க, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு இந்த 100 கோடி இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? கிடையாது. அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் சொன்னதை இங்கே இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை. இங்கே பாங்கு சொல்லும் போது அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறத இந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை. இது சமயத்தின் நம்பிக்கையை கொண்டு போய் ஏன் விளையாட்டில் திணிக்கிறீங்க? இது ஆர்வத்தில் ஒரு மகிழ்ச்சியில் பாரதம் வெற்றி பெற்றதில் சொல்கிறதில் இதை தேவையில்லாத மத அரசியல் செய்யக்கூடாது என்பதான் சொல்கிறேன். அப்படி செய்ய வேண்டும் என்றால் உண்மையுமே இந்துக்கள் செஞ்சுருக்கணுமே. இந்துக்கள் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு தானே இருக்காங்க. பல நம்பிக்கை, பல மதத்தினுடைய நம்பிக்கை கொண்ட இந்த நாட்டில் இறைவன் ஒருவன் என்று சொல்வதையும் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை கொண்ட மக்கள் தானே என்னை தொப்புள் குடி உறவுகளான இந்து சகோதரர்கள். அதனால் பிரிவினையை இங்கு திமுகவோ காங்கிரஸோ மற்ற திருமாவளவன் போன்ற அயோக்கியர்களோ முன்னெடுத்தால் அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாது. எங்களை பொறுத்தவரை வளர்ச்சி அரசியல் என்பதுதான், சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்பதுதான் பாரத பிரதமருடைய கொள்கை நோக்கம். அதை நோக்கித்தான் பாரதிய ஜனதா கட்சி செல்லும். அதாவதுங்க, திருமாவளவன் போன்றவர்களை அயோக்கியர் என்று சொல்லுவதில் மாற்றுக்கருத்தை இல்லை, அதை பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா
பாருங்க இப்ப ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமிய நம்பிக்கையை பேசுவதோடு இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருவர் தவறா செயல்பட்டா அதை நான் வந்து தட்டி கேட்கலாம் அதே மாதிரி ஒரு இந்து நம்பிக்கைகளுக்கு மத்தியில் ஒருத்தர் நம்பிக்கை கொண்டிருப்பவர் அந்த மதத்தில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அவர் அதை தட்டி கேட்கலாம் இப்போ இந்து நம்பிக்கை உள்ள சுவாமி விவேகானந்தர் இருந்தாங்க தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் இருந்தாங்க ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தாங்க இவங்கெல்லாம் இந்து நம்பிக்கை உள்ளவங்க அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மதத்தில் சனாதன நம்பிக்கையை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அந்த சனாதனத்திற்குள்ள பல்வேறு விஷயங்கள் பல விஷயங்களை புதுசு புதுசாக நுழைக்கும் போது அவங்க அதை தடுத்தாங்க ஏன்னா அந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க அவங்க சரி செய்யலாம் திருமாவளவன் ஏன் போய் சரி செய்யணும் அவர் எப்படி விமர்சிக்கலாம் அதை விட கொடுமை என்னென்னா அவர் இஸ்லாமியர்கள் மத்தியில் நின்று கொண்டு இந்துக்களை விமர்சிப்பது அதே மாதிரி இந்துக்களுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவதுனா சாதாரண இந்து இஸ்லாமியர்கள் மீது வெறுப்படைவானா இல்லையா அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மதவாத அரசியலை திமுகவும் திருமாவளவனும் காங்கிரஸும் செய்கிறார்கள் இவர்கள் அயோக்கியர்களுடைய புகலிடத்தில் இருக்கிறார்கள் அதை தமிழக மக்கள் உணர வேண்டும் திரும்பவும் சொல்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவதும் இந்துக்களுடைய உணர்வு அல்லாஹு அக்பர் என்று சொல்வது இஸ்லாமியர்களின் உணர்வு பிரைஸ் தி லார்ட் என்று சொல்வது கிறிஸ்தவர்களுடைய உணர்வு இந்த உணர்வு என்பது எங்கள் பாரதத்தினுடைய கிரிக்கெட் டீம் வெற்றி பெற்றிருக்கிறது நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டாடுகிறோம் இது பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மதங்களையும் மதிப்பதற்கான அளவுகோல் ஒரு மதத்துக்கு மட்டும் அப்பீஸ்மெண்ட் பாலிசி செய்வோம் ஒரு மதத்தை மட்டும் தாஜா செய்து தொப்பி போடுவோம் சிலுவை போட்டு நாங்கள் ஏமாற்றுவோம்னு திமுகவும் காங்கிரஸ் சொன்னால் அந்த நம்பிக்கை அந்த பாலிசி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் எல்லோருக்கும் சமமாக பார்க்குறோம் இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரை சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரச்சாரத்தின் நோக்கம் இஸ்லாமிய மக்களுக்கு சிஏஏ என்பது எந்த விதத்திலும் ஆபத்து இல்லை என்பதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிலிருந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களிலிருந்து அத்தனை பேர்களும் மேடை போட்டு பேசணும் ஆனாலும் ஷாஹின் பாக் அப்படின்னு ஒரு சில இடங்களில் இஸ்லாமியர்கள் கணிசமாக வசிக்கிற பகுதியில் பெண்களை குழந்தைகள் எல்லாம் நடுத்தருவில் 15 நாட்கள் 20 நாட்கள் 30 நாட்கள் உட்கார வைத்து ஏதோ இந்த தேசத்திலிருந்து இஸ்லாமியர்களை விரட்டி அடித்து விடுவார்கள் பிஜேபி அரசாங்கம்னு ஒரு போலி சித்திரத்தை திமுக காங்கிரஸ் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் செய்யும் பொழுது அதை எதிர்த்து நின்று நாங்கள் களமாடணும் ஏன் நீங்கள் சிஏஏவை படித்து பாருங்கள் ஒரு இடத்திலாவது இஸ்லாமியர்கள் முஸ்லீம் அப்படின்னு ஏதாவது வார்த்தை இருக்கா அப்போ ஏன் திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்று நாங்கள் கேட்கும் பொழுது ஐயா இபிஎஸ் உள்ளிட்டவர்களும் இதே தான் பேசினாங்க நான் தமிழகத்தின் முதல்வராக சொல்கிறேன் அதை முழுசாக படிச்சிருக்கிறேன் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி ஒரு பாதிப்பு இருக்கும்னா முதல் குரல் என்னுடைய குரல் இருக்கும்னு ஐயா இபிஎஸ் அவர்களும் சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சி சொன்னது தேசிய சிந்தனை உள்ளவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு சில பேர் அரசியலுடைய ஆதாயத்திற்காக மாற்றி பேசினாலும் எங்களை பொறுத்தவரை அது சிஏஏவாக இருக்கட்டும் அது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பை தரும் நம்ம தேசத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் பயப்பட தேவையில்லை வேறு ஒரு நாட்டிலிருந்து திருட்டுத்தனமாக வந்துடுவார்கள்னா அவர்களை வந்து அடக்கலம் கொடுத்து காப்பாற்றுவதனால பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் தேச பாதுகாப்பிற்கு ஆபத்தும் ஏற்படுகிறது என்றால் அதை மத்திய அரசு பார்க்கும் அது ஒரு நாட்டின் கடமை நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு இங்கே இருக்கிற இந்திய இஸ்லாமியர்கள் போனால் அந்த விசா டேட் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் இருந்தாலும் அவங்க கைது செய்வாங்களா இல்லை வச்சு பிரியாணி போடுவாங்களா கைது தானே செய்வாங்க அப்போ எல்லா அரபு நாடுகளும் அப்படித்தான் மேற்கொள்ளும்னா அதனால் இந்தியா மட்டும் இழிச்சவாய கண்ட்ரியா பாரதத்தை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த மண்ணில் பிறந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணிற்குரியவர்கள் பாரத தாயின் பிள்ளைகள் அவர்கள் எந்த அச்சமும் பட தேவையில்லை அரசியல்வாதிகள் அவர்களுடைய ஆதாயத்திற்காக நேற்று சிஏஏவை ஆதரிப்பார்கள் இன்றைக்கு சிஏஏவை எதிர்ப்பதாக இஸ்லாமியரிடத்தில் நாடகத்தை காட்டுவார்கள் எங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது நாங்கள் உண்மையை புரிய வைப்போம் இன்றைக்கு முத்தலாக் தடை சட்டத்தை பாரத பிரதமர் கொண்டு வந்த பிறகு இஸ்லாமிய பெண்மணிகள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் இதே கோவை மாவட்டத்தில் நீங்கள் ஒரு புள்ளி விவரம் எடுத்துக்கங்க கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஏராளமான அபலை இஸ்லாமிய பெண்கள் கையில் குழந்தைகளோட தலாக் 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 என்று ஒரு ஆணினுடைய அதிகாரத்தினுடைய போதையினால பல பெண்கள் தெருவில் நின்றார்கள் காவல்துறையை போய் கேட்க முடியாது சட்டம் அப்படி சாதகமாக இல்லை என்று நீதிமன்றமும் சொல்லிவிடும் அந்த சூழலில் இஸ்லாமிய பெண்களுடைய பெண்ணை பெற்ற ஒரு தகப்பன் எப்படி உணர்வு பூர்வமாக முடிவெடுப்பானோ அப்படி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முடிவெடுத்து முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்ததின் விளைவு இன்றைக்கு இஸ்லாமிய பெண்மணிகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க நீங்கள் கோவை மாவட்டத்தில் புள்ளிவரம் எடுத்துங்க எத்தனை பேரை தலாக் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஆண்கள் கொடுக்க முடியாது பெண்கள் அப்படிலாம் வந்து கிள்ளுக்கிரையாக கொண்டு போக முடியாது என்ற ஒரு நிலையை பாரத பிரதமர் உருவாக்கியிருக்கிறார் நீங்கள் எழுத வைத்துக் கொள்ளுங்கள் இஸ்லாமிய பெண்கள் நன்றிக்கடன் பட்டவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதனால் அந்த நன்றிக்கடனை தீர்ப்பதற்காக 2024 புர்கா அணிந்த ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணும் தாமரைக்கு வாக்களிப்பார்கள் இது சத்தியம் நடக்கும்